மோ பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த ஸ்லைம் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலான ஒரு ஸ்லைம். இதோட ரேட் வந்து 40. மெயினாக இந்த டப்பாக்காக தான் வந்து நான் வாங்கினேன், ஓகேங்களா? இந்த டிசைன் பிடிச்சி போய் தான் நான் வந்துட்டு வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் டிசைன் வந்து வரைஞ்சிருக்கு இல்லையா, இதே மாதிரி ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்துட்டு வரைஞ்சி இருந்தது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பாக்ஸ் வந்து சுத்தமாக ஓப்பன் பண்ணவே தெரியல. அந்த வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், எடிட் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இதை நான் ஓப்பன் பண்ணவே வந்து கற்றுக்கிட்டேங்க. ஃபஸ்ட் அந்த வளையம் மாதிரி இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு தென் இதை ஓப்பன் பண்ணும்போது அந்த மூடி, வெள்ளை கலர் மூடி வந்து தனியாக வந்துடும். அதில் நிறைய ஜிகுனா வந்து ஒட்டியிருக்கு, அண்ட் இந்த எல்லோ கலர் ஸ்லைம் வந்து தனியாக வந்துருச்சு, ஓகேங்களா? இந்த ஸ்லைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பபிள் வந்து இருக்குது. அதை வந்து உடைக்கும்போது நார்மலாக நம்ம பபிளை வந்து ஊதும்போது தண்ணியில் பபிள் செஞ்சு ஊதுவோம் இல்லையா, அதை வந்து உடைச்சா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அது மாதிரி தான் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஜிகுனா எல்லாத்தையுமே வந்து தொட்டு இந்த ஸ்லைமில் வந்து ஒட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், பட் சுத்தமாக வந்து அது ஒட்டவே இல்லை. இந்த ஸ்லைமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைமில் ஏதோ பெர்ஃப்யூம் வந்து அடித்த மாதிரி ஒரு வாசம் வந்து இருக்குது. இப்போ நான் எடுக்கிறதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. அதுதான் இதில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸ்லைம் பார்க்குறதுக்கு வந்துட்டு நார்மலான ஒரு ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே வந்து ஜெல்லி ஸ்லைம் ரிவ்யூ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்லைக்கும் இந்த ஸ்லைமுக்கும் ரொம்ப நல்லாவே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஸ்லைமில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இழுத்து காமிச்சிருந்தேன் இல்லையா மாவு மாதிரி, அந்த மாதிரி நம்மளால் இழுக்க வந்துட்டு முடியாது. பட் இந்த ஸ்லைமில் இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணுனாலும் இழுத்துக்கலாம். இதை வந்து இப்போ நான் கொஞ்ச நேரம் வந்து பாப்பா கூட வந்து விளையாட போகிறேன். எப்படி விளையாடுறேன்னு பாருங்கள். ஒன்றும் செய்வேண்ணா, இங்கே பாரு, இப்படி கீழே வச்சுட்டு இரு, ராமன் சொல்லி தரேன், இரு சரி செஞ்சுட்டு இந்த இப்படி 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 பாப்பா எடு இல்லை இங்க வச்சு பண்ணு. போது போது பண்ணுங்க, விளையாடுங்க தங்கமேடி. பாம்பு மயில பாம்பு மாதிரி இருக்கு. ஐயோ பயமா இருக்குப்பா. என்ன கையில இம்புட்டுனாக்கோ சரி, திருப்பி வை, இப்படி திருப்பி அப்படி வச்சுக்கோ. இங்க வைக்கிறேன் அம்மா, எதுவுமே பண்ணாத இரு. இது அப்படியே வலிஞ்சு அப்படியே விழுகும் பாரு. கையில ஒட்டிருச்சா, கீழே வேலை கொய்யா போல. இதில் பபிள்ஸ் வருமா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராவை வந்து இந்த ஸ்லைமுக்கு உள்ளே விட்டு நான் இப்போ வந்து ஊதிட்டுருக்கேன். ஊதும்போது சுத்தமாக வந்துட்டு பபிள் வந்து வரவே இல்லைங்க. பட் நம்மளோட ஜெல்லி ஸ்லைம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு பபிள்ஸ் வந்தது. நீங்கள் போன வீடியோ, அதாவது அந்த ஜெல்லி ஸ்லைம் ரிவ்யூ வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஸ்லைமில் வந்துட்டு சுத்தமாக அந்த பபிள்ஸ் வந்துட்டு சுத்தமாக வரவே இல்லை. இது வந்து நார்மல் ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது. நார்மலாக வந்துட்டு நம்ம எப்படிலாம் வந்து இதை சுற்றி சுற்றி விளையாட முடியுமோ அப்படிலாம் வந்துட்டு விளையாட முடியுது. நல்லா வந்துட்டு இழுக்க முடியுது. அண்ட் ஏதாவது ஒரு பொருளை வந்து உள்ளே வச்சா அந்த பொருளோடு சேர்த்து இது வந்து ஒட்டிக்குமா ஒட்டிக்காதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த குட்டி மினியேச்சர் பிளேட்டை வந்து நான் உள்ளுக்குள்ளே வச்சு பார்த்தேன். சுத்தமாக வந்துட்டு ஒட்டவே இல்லைங்க. இதில் வர ஸ்மெல் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து ஸ்லைம் விளையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் எந்த இன்டேக்காக இருந்தாலுமே வந்து நம்ம எடுத்துக்கணும். குட்டீஸ் வந்து விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்லைம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் கையை வந்து கழுவிக்கோங்க, ஓகேங்களா? இது வந்துட்டு இப்படி தான் விளையாடணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது இல்லையா. ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து வச்சு வந்து விளையாண்டுக்கலாம். நான் எப்படி விளையாடுறேன் அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் வந்து ஸ்லைம் பிடிக்குமோ டக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று குறியீங்க.
பாப்பா எடு பாப்பா பாப்பா எடுங்க தங்கம் ஒரு சில ஸ்லைமில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விரிக்கிற மாதிரி வந்துட்டு விரிச்சிட்டு தரையில் நம்ம போடும்போது அப்படி பப்பிள்ஸ் வந்துட்டு வரும் அந்த மாதிரி வருதான்றதை செக் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து இந்த மாதிரி இழுத்துட்ருக்கேன் இழுத்துட்டு போடும்போது சுத்தமாக வந்து பபிள் வந்து வரவே இல்லை எவ்வளவோ வாட்டி நான் வந்து ட்ரை பண்ணேன் பட் சுத்தமாக வந்து வரவே இல்லை பப்பு தப்பு பப்பு சாம்பருங்க பப்பு சாம்பார் இங்கடி தாங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பபிள்ஸ் வந்துட்டு உடையிற மாதிரியான சவுண்டு வந்துட்டு இதிலேருந்து வந்தது அதுவுமே வந்து நல்லா இருந்தது நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைம் வாங்கி வந்து விளையாண்டு பாருங்கள் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக வந்து இருக்கும் விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் எந்த பாக்ஸில் நீங்கள் வாங்கினீங்களோ அதே பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இந்த ஸ்லைம் ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் பை பை